So hello guys, welcome back to TNRL Boss Gaming. In the video, we will see what we the gameplay, in the update, in the video. So this is my experience in the video. So rank, the season, so all of them push. So I push it, so I Grandmaster channel, and the video full of so video full of poga over details. So okay. So now, you all subscribe, all munadi or KV. So you Grandmaster, na you enna nene kiriye abrinte. So you command leave panna summa grandmaster na summa velaranga rank kerudhu avladan bro. So unga ishtam neenga enna nenikiringa, so grandmaster na enna abindradha nenikiringa abindradha modha keela command box la command panunga. So na enna nenchina, so okay yetranga, so adanal per kadikidhu pugal kadikidhu, so assault ah yetranga enna 24 hours la aranga avladan munju pocha abindha na nenchirren. Ana na grandmaster ponum mudi panni velanda indha oru season na நினைச்சது அப்படியே ஒரு செகண்ட் எல்லாமே போயிருச்சுன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா அவ்வளோ டஃப், அதாவது 24 ஹவர்ஸ் விளாண்டா மட்டும் போதாது, அதுக்கு தூக்கமும் தூக்கத்தை விடணும், சாப்பாட்டு இப்போ மூணு வேலை சாப்பிட்றீங்கன்னா ரெண்டு வேலை ஒரு வேலை அது மாதிரி தான் சாப்பிட்டாகணும், எல்லாத்தையுமே நீங்கள் கட் பண்ணணும். ஸோ 24 ஹவர்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ணும், உங்கள் ஸ்குவாட் சரியாக இருக்கணும், அவ்வளோ ப்ரெஷர் மைனஸ் ஆச்சுனா, அதுவும் ஒரு மைனஸ்லாம் ஆச்சுன்னா 60 அப்படி இப்படின்னு ஆகும். நான் டாப் 10 போய் ப்ளஸ் 5 ஆன இதெல்லாம் இருக்குது. ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்க, அதை விளாண்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நான் சொன்னால் புரியாது, அது நீங்கள் விளாண்டு பார்த்தாலும் தெரியும். ஸோ யாரும் கிராண்ட் மாஸ்டர் போகிற பிளேஸை அசால்ட்டாக போயிட்டாண்டா அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. ஸோ தப்புகளுக்கு போடாதீங்க. ஸோ 26ஆம் தேதி என்னமோ அந்த சீசன் குறைச்சாங்க. ஸோ நான் வந்து கிராண்ட் மாஸ்டர் அடிச்சே ஆகணும்னா அப்படி இல்லை, ஸோ நம்ம புஷ் பண்ணுவோம். ஸோ நம்ம புஷ் பண்ணால் கரெக்டாக இருக்காது, அதுவும் என்கிட்ட ஸ்குவாட் அந்த நேரம் இல்லை. ஸோ என்கிட்ட கண்டிப்பாக ஸ்குவாட் எதுவுமே இல்லை என்கிட்ட. ஸோ ஓகே, ஸோ அவ்வளோவா எவ்வளோ முடியுமோ புஷ் பண்ணுவோம் அப்படின்னு. ஸோ கரெக்டாக 2 மணிக்கு குறைச்சி விட்டாருங்க என்கிட்ட, அது கரெக்டாக என்கிட்ட ப்ராப்பராக இல்லை. அதாவது இப்போ கிராண்ட் மாஸ்டர் போகணும்னு முடிவு எடுத்துட்டா பவர் பேங்கில் ஃபுல்லாக சார்ஜ் போடுறது, மொபைலில் ஃபுல்லாக சார்ஜ் போடுறது எல்லாமே இருக்கணும். ஸோ நான் அப்போ 2 மணிக்கு குறைச்சி ஸ்டார்ட் பண்ணுறப்ப என்கிட்ட சார்ஜ் 50 தான் இருந்துச்சு, நான் ப்ராப்பராக ரெடி ஆகலை தான் சொல்லணும். ஸோ அது என்னோடய ஒரு மொதல் மிஸ்டேக், அதாவது நான் கரெக்டாக புஷ் பண்ணும், கண்டிப்பாக நான் கிராண்ட் மாஸ்டர் அடிக்கணும் அப்படின்னு நான் நினச்ச பிள்ளைல. ஸோ புஷ் பண்ணுவோம், ஸோ எவ்வளோ முடியுமோ நம்மளாக புஷ் பண்ணுவோம் அப்படின்னு தான் இது பண்ணால். ஸோ தொடர்ந்து புஷ் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஸோ சோலோவாக தான் மேக்ஸிமம் போனேன். ஸோ நான் மட்டும் தான் சோலோவாக போனேன், அதாவது 2 மணிலேருந்து ஒரு 6 மணி வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் 6 மணிலேருந்து சுபாஷ் ப்ரோ நம்மளோட பிளே இருந்தாங்க, அப்புறம் டியோ போட்டு விளாண்டோம், அப்புறம் 6 மணிலேருந்து நைட்டு 3 மணி வரைக்கும் விளாண்டோம். ஸோ தொடர்ந்து விளாண்டுட்டே இருந்தோம். ஸோ அப்பயே நம்ம டைமண்ட் 1 என்னமோ அடித்தோம். ஸோ கரெக்டாக எனக்கு ஞாபகம் இல்லை, ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சுல. ஸோ இந்த வீடியோ நான் முன்னாடி போட வேண்டியது, ஸோ கொஞ்சம் தாமதம் ஆகிட்டு, ஸோ மன்னித்து கொள்ளுங்கள் ஓகேவா. ஸோ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி ஓகே, ஸோ 3 மணி வரைக்கும் யூஸ் பண்ணோம். ஸோ என்னால் முடியல, ஏன்னா நைட்டு 2 மணிலேருந்து சாரி காலில் 2 மணியில் வந்து விளாண்டு இப்போ நைட்டு 3 மணி ஸோ தொடர்ந்து 13 ஹவர்ஸ் ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ என்னால் முடியல. ஸோ மத்தியானமும் சாப்பிடவும் இல்லை, ஒரு மாதிரி தலை வலிச்சிருச்சு ப்ரோ, என்னால் முடியல ப்ரோ. அதே மாதிரி மேட்ச்சும் ரொம்ப டஃப்பாக, லாபிலாம் சும்மையாக வேற லெவல் டஃப்ங்க. ஸோ லெவல் 80 வரான், 76 வரான், 77 வரான், ஃபர்ஸ்ட் ரேட் வரான், என்னால இதே என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ ரொம்ப லாபி ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. ஸோ சோலவும் சரி டியோவும் சரி, ஸோ சுபாஷ் ப்ரோ ரொம்ப ரொம்ப நன்றி, ஏன்னா தொடர்ந்து புஷ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஓகே, ஸோ 3 மணியில் முடிச்சுட்டு அப்புறம் என்னால் முடியல ப்ரோ அப்படின்னா, ஸோ மறுபடியும் 7 மணிலேருந்து புஷ் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ 7 or 8 மணிக்கு ஸோ 8 மணிக்கு புஷ் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அப்படி இருந்து கண்டினியூஸாக புஷ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ முடியல, ஸோ ஹீரோ கிடச்சிட்டோம். ஸோ ஹீரோ கிடச்சிட்டோம். ஸோ பாயிண்ட்டு இன்னும் கொஞ்சம் 400 பாயிண்ட் அதிகமாக அடிக்கிற மாதிரி இருந்தால் கிராண்ட் மாஸ்டர் நம்பர். ஸோ ரொம்ப ரொம்ப புஷ் பண்ணிட்டு போயிருந்தோம், 3300 அது இதுன்னு நான் மட்டும் ஹையஸ்ட்டாக போயிட்டே இருந்தேன். ஸோ கடைசி வரைக்கும் முடியல, ஏன்னா ரொம்ப மேட்சஸ்லாம் ரொம்ப ரொம்ப மைனஸ் ஆயிருந்துச்சு. ஸோ சுபாஷ் ப்ரோக்கும் சரி, அவளுக்கு வேறு டிவைஸ் சரியில்லை முக்கியமானது. ஸோ சுபாஷ் ப்ரோக்கும் டிவைஸ் சரியில்லை. ஸோ நீங்கள் சுபாஷ் ப்ரோ யாருன்னு நிறைய பேருக்கு தெரியும், ஸோ அவங்க ஃபேன்ஸ் தான் நிறைய பேர் இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ அவர்கிட்ட டிவைஸ் சரியில்லை. ஸோ எனக்கும் ரொம்ப மைனஸ் ஆயிருந்துச்சு, ஏன்னா ரொம்ப நேரம் ஸ்ட்ரெஸ், ரொம்ப நேரம் நான் ஃப்ரீ ஃபயர் விளாண்டதே இல்லை. ஸோ விளாண்டா 1 ஹவர் விளாடுவேன், அதுக்கப்புறம் போர் அடிச்சிடும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எந்த கேம் நீங்கள் என்ன கேம் விளாண்டாலும் நீங்கள் 1 ஹவர் விளாண்டாலே உங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும், அடுத்த வேலையை பார்க்க போயிடுவேன். ஸோ எனக்கும் அதே மாதிரி தான் ஆச்சு. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இந்த கிராண்ட் மாஸ்டர் பிளேஸ் தான் எப்படி புஷ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. ஸோ வித்தவுட் 2X கால், ஸோ அது முக்கியமானது, வித்தவுட் 2X கால் புஷ் பண்ணுறவங்க. ஸோ ஆட்ஸ் ஆஃப் தான் சொல்லணும், இப்போ தான் எனக்கு அதோட இது தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த சீசன் என்னால் புஷ் பண்ண முடியல. ஸோ புஷ் பண்ண என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னால் ட்ரை பண்ணேன், ஆனால்
கிராண்ட்மாஸ்டர் போகல. ஸோ இப்போ 3600 பாயிண்ட் இருக்கேன். ஸோ இனிமேல் பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ பரவாயில்ல. ஸோ இந்த சீசன் எண்ட் ஆகிற வரைக்கும் ஸோ கொஞ்சம் அதான் கண்டினியூஸாக விளாடாமல் ஸோ 1 hour 2 hours ப்ளே பண்ணுவேன். ஸோ எவ்வளோ ப்ளஸ் ஆகும் ஆகிட்டு போதே. ஸோ இந்த சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா இந்த சீசன் நம்ம கரெக்டாக புஷ் பண்ண முடியல. ஸோ ப்ராப்பராக எதுவுமே ஸ்குவாடு நம்மள்கிட்ட இந்த ஸ்குவாடு எதுவுமே இல்லை. ஸோ அடுத்த சீசன் கண்டிப்பாக புஷ் பண்ணுவேன் அப்படின்ற சொல்லிக்கிறேன். இந்த சீசன் புஷ் பண்ண முடியல. ஸோ சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ உங்களால் இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் இப்போ தான் கிராண்ட் மாஸ்டர்னு புஷ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இன்னும் இப்போ தான் தெரிஞ்சு அதோட வழி எது தடி போகும்போது கரெக்டான ஸ்குவாடு ப்ராப்பராக எல்லாமே பண்ணி வச்சிடும். ஸோ சூப்பராக போவேன்னு நம்புகிறேன். ஸோ நம்ம செல்ல குட்டீஸ் நோ நீங்கள் முதல் கமெண்ட் பண்ணுங்க ப்ரோ, நீ இந்த சீசன் போனதே ஸோ செம்ம ட்ரை ப்ரோ அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்புறம் இல்லைன்னா ப்ரோ நீ இந்த இதே போதும், நீ அடுத்த சீசன்லாம் புஷ் பண்ண வேணாம் நினைக்கிறீங்களா? இல்லை ப்ரோ நீ அடுத்த சீசன் புஷ் பண்ணு ப்ரோ, நாங்கள் இருக்கோம் ப்ரோ, சப்போர்ட்டுக்கு இருக்கோம் ப்ரோ, நீ புஷ் பண்ணு ப்ரோ, அடுத்த சீசன் நம்ம கிராண்ட் மாஸ்டர் தட்டுறோம் தூக்குறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கீங்களான்னு ஸோ பாபம். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணாலும் நான் அப்செப்ட் பண்ணிப்பேன். ஏன்னா நீங்கள் ஃபேமிலி. ஸோ என்னை மதித்து நானும் ஒரு பிளேயர்னு நானும் ஒரு யூடியூப்னு மதித்து நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ நான் கமெண்ட்டு எல்லாத்துக்கும் நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இந்த சீசன் என்னால் முடிஞ்ச ட்ரை பண்ணேன், ஆனால் என்னால் ப்ராப்பராக பண்ண முடியல. ஸோ அடுத்த சீசன் நம்ம கண்டிப்பாக தட்டுறோம் தூக்குறோம் தான் சொல்லிடுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையா அப்படின்றத சொல்லுங்கள். ஏன்னா நம்ம சேனலில் இதுதான் ஃபஸ்ட்டு தட்டி வித்தியாசமாக வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோ நம்ம ஃபஸ்ட் தட்டி இந்த நம்ம சேனலில் புதுசாக வந்திருக்கு. ஸோ இந்த இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா, என்னோட ஸ்பீச் பிடிச்சிருக்கா அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ லவ் யூ காய்ஸ், தேங்க்யூ, பாய் பாய். இன்னும் நல்ல வீடியோவில் சந்திப்போம்.